எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இன்னைக்கு வெந்நீர், நம்ம குழந்தைங்களும் சரி நாமளும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் நம்மளுக்கு தொண்டைக்கிட்ட ஒரு மாதிரி செய்யும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெந்நீர் காய வச்சு டெய்லியுமே நம்ம குடிக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி காய்க்கணும் நான் சொல்கிறேங்க, வாங்க. இப்போ வெயில் காலம்னால லேசாக தாங்க நான் சூடு பண்ணியிருக்கிறேன். இந்த ஓமவல்லி தலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலையை இப்படி தண்டோடையே நம்ம போடலாங்க. இதில் வந்து நம்ம தொண்டைக்கிட்ட இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, மற்ற இருமல் வந்தாலும் சரி, ஒரு மாதிரி திடீர்னு செய்யும் பாருங்கள். அப்போ இந்த தண்ணியை குடித்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எல்லா வீட்டுகள்லேயும் நம்ம தொட்டியில் வச்சுருப்போம் இது, இது கிடைக்குங்க. இப்போ நான் தண்ணிக்குள்ளே போடுறேங்க. இதில் வந்துங்க இந்த தலையை வந்து குழந்தைங்களுக்கு லேசாக சளி பிடிக்குது, லேசாக மூக்கில் தண்ணியாக வர்ற நேரத்துலையே நம்ம வந்து இதை இந்த தலைகளாக எடுத்து நல்ல முன்னுக்கு பின்னுக்க நல்ல மண் இருக்கா என்ன பூச்சி இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு அதை தண்ணியில் கழுவிட்டு நல்லா உதறிட்டு நம்ம உரப்பு வந்து சேர்க்காத வடச்சட்டியில் வச்சு இப்படி இப்படி செஞ்சு சூடு பண்ணி நம்ம அதை சாறு எடுத்து நம்ம சங்கில் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. உடனே அது கேட்கும். வந்துங்க எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் விறகு அடுப்பு தான் பற்ற வைப்பாங்க. அதில் வந்து சாணி போட்டு மொழுகி அதை மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க பார்க்க தொட்டு கும்பிடலாம் அப்படிங்கிற அப்படி இருக்கும். நம்ம இப்போ காலங்கள் மாறவும் நம்ம விறகு அடுப்பை விட்டுட்டு நம்ம கேஸ் அடுப்பு தான் உபயோகப்படுத்துகிறோம். அதில் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த இப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அதே சமயத்தில் திங்கக்கிழமை என் பொண்ணு விரதம் இருக்குங்க, இப்போ சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்படி செய்வேங்க. சாம்பலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதை வச்சு குங்குமம் வைப்பீங்க. அதே போல் பிரதோஷத்துக்கும் அதே போல் நாங்கள் பிரதோஷத்துக்கு வந்து நாங்கள் பிரசாதம் செய்து கொடுப்போங்க. அதுக்கும் அதே போல் தாங்க செய்வோம். சாம்பலில் இப்படி வச்சு குங்குமம் வச்சுருவோங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்கும். நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம சமையலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் ஆகுங்க, இதை செய்துட்டு அடுப்பத்தை வைங்க, நல்லாயிருக்கும். வாங்க சுடுதண்ணிக்கு போய் பார்க்கலாம். இப்போ வந்துங்க இந்த தலையை நம்ம போட்டவுடனே நிறம் மாறுது இல்லைங்க, அப்போ தண்ணி நிறம் மாறாது உங்களுக்கு. இந்த தலை தான் நிறம் மாறுங்க. இந்த இலை வந்து மாறிடுச்சுங்க, ஆனால் தண்ணி பாருங்களேன், தண்ணி அதே நேரத்துக்கு தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்துடும். இதை வந்து நீங்கள் குடிக்கிறப்ப இந்த தலை வந்தால் கூட தலையை சாப்பிட்றலாங்க, நல்லது நல்லது. ஆனால் நீங்கள் வந்து இந்த தலையை சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த தலையை எடுத்து நான் கையை கழுவிட்டு தாங்க இதை புளியிறேன். இந்த இப்படி புளிஞ்சு விட்டுறலாங்க. அப்போ இதனுடைய சாறு பூரா நம்ம தண்ணியில் வந்துடும். நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம தண்ணியை குடிக்கலாங்க. இது பெரியவங்களிலிருந்து சின்ன குழந்தை முடிய குடிக்கலாங்க, ஒன்றும் செய்யாது, நல்லது தான் செய்யும். இதை நான் புளிஞ்சு விட்டாலும் நிறம் மாறலை பார்த்தீங்களா, உங்களுக்கு குடிக்க வந்து நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லாயிருக்குமா கேட்டு வாங்கி குடிப்பாங்க தண்ணி. இப்போ வெயில் காலம்னால லேசாக தாங்க நான் சூடு பண்ணியிருக்கேன். மழை காலத்தில் கொஞ்சம் சூடாக குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்தில் வந்து குளிர்காலம் மழை காலத்தில் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் சூடாக குடிக்கலாம், வெயில் காலத்தில் ஆற வச்சு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க, வாழ்க வளமுடன்.